தமிழ் நண்பர்கள் வணக்கம். இறங்கி தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து அதை பற்றி பார்க்க போனோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிரே ஆரஞ்சு அப்படின்னக்கூடிய ஒரு ஃப்ரீ பவர் பேங்க் வெப்சைட்டை பற்றி ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதோட செகண்ட் வெப்சைட் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு புதுசான ஒரு சூப்பரான ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபரை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக பேச போகிறோம், சரிங்களா? இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதோட லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிங்க. அதுபோல் ஆப் வெப்சைட் பேமெண்ட் இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த அப்டேட்டும் இது ரெண்டு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வரும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்துக்கலாம், லைவ் பேமெண்ட் பார்த்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக காட்டும், உங்களுக்கு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். நீங்கள் சைட்லேயும் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? இவ்வளவும் அதோடய பேமெண்ட் ஷூப் தான். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் சைனப் போனஸாக வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. அதாவது டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீ டெய்லி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி அது உள்ளே போனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா வந்துடும். மினிமம் தர வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. எந்த விதமான டேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிடிக்க மாட்டாங்க, சரிங்களா? டேக்ஸ் வந்து ஃப்ரீ, டேரெக்டாக உங்கள் பேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இதை வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வச்சுருந்திங்கன்னா அதுக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நியூவாக லான்ச் வரக்கூடிய ஆஃபரை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஆஃபர். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா 200 ரூபா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைவாகவும் காட்டுறேன். 200 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பண்ணிங்கன்னா ஒரு வேளை நீங்கள் ரெஃபர் பண்ணி அந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் பரவாயில்ல. இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைவாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். அதான் உங்கள் ஆட் பண்ணியும் பேமெண்ட்டை ஆட் பண்ணியும் இந்த பேக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வாங்குறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா வாங்கினீங்கன்னா ஒரே நாள் தான், ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 24 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 380 ரூபாவாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகிடும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நாள், 500 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 850 ரூபாவாக 3 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்துடும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அமௌண்ட் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறவங்க இந்த ரெண்டு அமௌண்ட் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் 480 ரூபாவும் இருக்குது. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளும் 3 நாளும் அதே வந்து பார்த்திங்கன்னா லைவாக காட்டுறேன் நான், சரிங்களா? அதுக்கு முன்னாடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்துருவோம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் உங்கள் மொபைல் நம்பர் இந்த கேப்சர் அந்த இடத்துல ஓடிபின்னு கொடுத்துட்டு ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் கொடுத்து இதில் போட்டுருங்க. உங்களுக்கான ஒரு 6 இலக்கத்தில் ஒரு பாஸ்வேர்ட், திரும்ப அதே பாஸ்வேர்ட் இதில் ரெஃபர் கொடுங்க, விட்டுருங்க, ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. அடுத்து இந்த மாதிரி அந்த மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. ஆப்பாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏபிகே பேர் ஆப்பாக வந்துடும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கஸ்டமர் கேர் சர்வீஸு. நீங்கள் ஏதாவது டவுட்டுன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த பேஜ் தான் வரும், வேணும்னா கேட்டுக்கலாம். இல்லை இந்த அம்புக்குறி மாதிரி பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணி பேக் வந்துடலாம். ஒவ்வொரு வாட்டி உள்ளே வரும்போது இந்த மாதிரி வரும். ஆப்பை வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டூ மார்க், இல்லை வேறு எங்கே தொட்டாலும் அது போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லைவாக வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேலன்ஸில் 394 ரூபா இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா பவர் பேங்க் வாங்கி அந்த பேலன்ஸ் எனக்கு ஆட் ஆனது தான். நான் அதையும் வந்து பார்த்திங்கன்னா லைவாக காட்டுறேன். ஆர்டர் இருக்குது பார்த்திங்கன்னா டெய்லி உள்ளே வந்து இந்த ஆர்டர் இதில் வந்துருங்க. இதில் வந்தீங்கன்னா 2 ரூபா ஆட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்துச்சுன்னா லைவாக திரவம் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமலும் இருக்கலாம், பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க பண்ணலாம். ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக கிடைக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 200 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வாங்கினேன், எனக்கு 380 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஒரே நாள் தான் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரே நாள் தான் சேலட் ஆயிடுச்சு. இதில் இதுக்கு மேலே வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏர்னிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? பேலன்ஸும் பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸ் அது அதே போல் இதோட பேலன்ஸ் சேர்த்து எனக்கு மேலே டோட்டல் பேலன்ஸ் 394 ரூபா காட்டுது. ஹோம் பேஜில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணுன்றது இது வீடியோ. இது இதை கிளிக் பண்ணினாலும் நீங்கள் வீடியோவாக பார்த்துக்கலாம் எப்படி ரீசார்ஜ் பண்ணோம் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளானும் ஓடிட்டுருக்கோம், உங்களுக்கு மேலே டைமிங்கும் ஓடிட்டுருக்கோம். எனக்கு வந்து அந்த 200 ரூபா பிளான் முடிஞ்சிச்சு, நான் யூஸ் பண்ணிட்டேன். அதே போல் 500 ரூபா பிளானும் முடிஞ்சிருச்சு, அதை நான் யூஸ் பண்ணலாம் நினச்சேன், அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. அது இப்போ வந்து 1600 ரூபா பிளான் இருக்குது எனக்கு. 1600 ரூபா போட்டோன்னா 5 நாள் ஆகும். 5 நாள் கழித்து 5 நாள் லாக்கில் இருக்கும் அந்த அமௌண்ட்டு. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3840 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்துடும். அதே போல் 3600 ரூபா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 நாள், 8640 ரூபா ரிட்டர்ன் வந்துடும். அதே போல் இது 480 ரூபா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன அமௌண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 480 ரூபா போட்டால் 2 நாள் லாக்கில் இருக்கும், 680 ரூபா ரிட்டர்ன் வந்துடும். அதே போல் 5000 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க, சின்ன அமௌண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே போல் உங்களுக்கு அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் பவர் பேங்க் மாதிரி வந்துடும். இது இதில் நீங்கள் 500 ரூபா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாதாரணமாக இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பவர் பேங்க் எப்படியோ அப்படி 40 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வரும், ப்ளஸ் 2 ரூபா 42 ரூபா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். 10 நாளைக்கு 420 ரூபா வந்துடும்.
7 வாரத்துக்கு வேலை செய்யும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிங்களா 1, 2, 3, 4, 5, 6, 7 லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷனும் கிடைக்கும். 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 82 ரூபா கிடைக்கும். இதில் 80 ரூபா ப்ளஸ் ஃப்ரீ பவர் பேங்க்கு 2 ரூபா 82 ரூபா கிடைக்கும். 10 நாளைக்கு 820 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். நீங்கள் விருப்பம் இருக்கவங்க எது வேணுமோ உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து நான் ரெஃபர் பண்ண அமௌண்ட்லாம் இங்கே இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வித்ரா பண்ண முடியாது. இது எப்படி வித்ரா பண்ணுன்னு சொல்லிடுறேன். டீமில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்ரா டூ காயின் இருக்கும். அதே போல் நீங்கள் வித்ரா பண்ணுற அமௌண்ட்டு இந்த மைக் காயின் இருக்குது பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு பார்த்துருவோம். அதை இப்போ இந்த வித்ரா டூ காயின் இருக்குது பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்குவோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு 500 ரூபா இருந்தாலும் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா என்கிட்ட காட்டுது. 1269 ரூபா நான் கொடுத்துட்றேன். ரவுண்டாக தான் பண்ண முடியுமான்னு தெரில. இப்போ வித்ரா டூ காயின்னு கொடுத்துருவோம். இல்லை 1000 ரூபா தான் பண்ண முடியும், ரவுண்டாக தான் பண்ண முடியும். இப்போ வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸில் 200 சில்லறை ஆயிடுச்சு. இப்போ ஹோம் பேஜில் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1400 ரூபா வந்துருச்சு. மொதல் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா வித்ரா பண்ணேன், அது இதில் தான் பண்ணேன். 200 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பார்த்திங்கன்னா அதுவும் இதிலேருந்தே தான் பண்ணிக்கிட்டேன், சரிங்களா? பேலன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். 500 ரூபா பண்ணதில் 200 ரூபா எடுத்துக்கிட்டாங்க, மீதி 300 ரூபா இருக்கணும். 100 ரூபா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எனக்கு ஆட் ஆயிடுச்சு, 400 ரூபா கொடுத்துட்டாங்க, சரிங்களா? எனக்கு இதுலேயும் ப்ராஃபிட், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் தராங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா லைவாக இந்த பேக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன். 480 ரூபா இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். பை இட் நோன்னு வருது. அப்கிரேட் த கங்க்ராட், அவ்வளோதான், அப்கிரேட் ஆயிடுச்சு நம்ம இதில். இப்போ வந்து நம்ம ஆர்டரில் பார்த்துருவோம். இப்போ ஆர்டரில் தான் இருக்குது, பார்த்துக்கலாம். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் கழித்து நம்மளுக்கு இந்த 680 ரூபா, அதை 200 ரூபா ப்ராஃபிட் எக்ஸ்ட்ராவாக வந்து வந்துடும், சரிங்களா? அந்த 200 ரூபா இது வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. அதை பண்ணிங்கன்னா 380 ரூபா ஒரே நாளில் உங்களுக்கு 380 ரூபா வந்துடும். அதே போல் அதுக்கு அடுத்து 500 ரூபா இருக்கும், அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். 480 ரூபா ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா 830 ரூபா சம்திங் வரும், 830 ரூபா 50 ரூபா 380 ரூபா ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சேல் ஆயிடுச்சு, இது ரன்னிங்கில் இருக்குது, அதே போல் இதுவும் ரன்னிங்கில் இருக்குது, சரிங்களா? சரி, இப்போ எப்படி வித்ரா பண்ணுன்னு பார்த்துருவோம். இந்த மீ இதில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேங்க் கார்டுன்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உங்கள் பெயர், அதாவது பேங்க் பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ பெயர் அதே மாதிரி சேம் கொடுத்துருங்க. அடுத்து பேங்க் என்ன பேங்க்கோ கொடுத்துருங்க, பேடிஎம் பேமெண்ட் பேங்க் கூட இருக்குது, கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கு அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு இருக்கும், பாஸ்புக்கில் இருக்கும். அடுத்து உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து வித்ரா கொடுத்துருவோம். என்கிட்ட 394 ரூபா இருக்குது வித்ரா நோ, இதை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்போம். மினிமம் வித்ரா 100 ரூபா தான், டேக்ஸே கிடையாது, இல்லை 0. நான் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா கொடுக்குறேன், இப்போ வித்ரா கொடுக்குறேன். சக்ஸஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரத்தில் பேமெண்ட் வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்கில் இருக்குது, பேமெண்ட்டை வந்துட உடனே நான் ஷோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கலாம், பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு, பேமெண்ட் பக்காவாக கொடுத்துட்டாங்க. மெசேஜும் காட்டுறேன், மெசேஜும் வந்துருச்சு, பார்த்துக்கலாம். 1 ரூபா கூட டேக்ஸ் பிடிக்கல, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கொடுத்துட்டாங்க. டைமிங் வந்து பார்த்துக்கலாம், 10:12 வந்திருக்குது. நம்ம வித்ரா கொடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:25, சரிங்களா? பேமெண்ட் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க, அதனால் வந்து எல்லாம் யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ பவர் பேங்க் தான் யூஸ் பண்ணிங்க. நன்றி.